எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இது எந்த ஊர்னு முத்தூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நாங்கள் எதர்ச்சியாக ஒரு விஷயமா வந்தோம். அப்படி வரும்போது ஒரு வீட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த வீடு கவர்ந்தது. என்னன்னு பார்த்தா மழைநீர் சேகரிப்பை மிக அருமையாக நம்ம சகோதரர் பண்ணியிருந்தாங்க. சரி வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தேன், சகோதரர் இருந்தாங்க. சரி அவங்கள்ட்ட நம்ம இதை பற்றி என்ன கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி சக்தியில் வந்து நம்ம மின்சாரம் எடுத்து அவங்களே போர் போட்டு அதுலேருந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விழிப்புணர்வாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம அவங்கள கண்டிப்பாக நம்ம சேனலை அறிமுகப்படுத்தி நிறைய உறவுகள் கண்டிப்பாக இது போல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம வந்து வெளியிடுறோம். நம்ம சகோதரர் சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரபு. என் பேர் பிரபு. நீங்கள் விவசாயம் தான் ஃபுல்லாக பார்க்குறீங்களா? இப்போதைக்கு விவசாயம் நான் வெளிநாட்டில் இருந்தேன். சரி, இப்போதைக்கு விவசாயம் பார்க்குறேன். விவசாயம் பார்க்குறீங்க. இப்போ கண்டிப்பாக உண்மையில் நான் ரோட்டில் போயிட்டு இருந்தோம், நம்ம வீட்டை பார்த்த உடனே நின்றுட்டு சத்தை அப்புறம் தம்பிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன், தம்பி சூப்பராக மழைநீர் சேகரிப்பு மாதிரி இருக்கிறா அப்படின்னா அதோட சரி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்க்கும்போது இந்த இதை சூரிய ஒளியில் வந்து மின்சாரம் தயாரி இதையும் பார்த்தோம். இது என்னென்னு தெரியலையே பார்க்கணும்னு சொல்லிட்டு இது எப்படின்னு ஏற்பாடு பண்ணீங்க? இது வெளிநாட்டில் அப்போ தான் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. சரி சரி சரி. ஸ்கீம் மாதிரி வந்துச்சுவோல. சரி. அந்த ஸ்கீமில் வந்து ஒருத்தர் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, சரி இந்த மாதிரி வந்திருக்குப்பா, அது இது பண்ணிங்கன்னா ஏற்பாடு பண்ணலாம் நம்மளுக்கு வந்து, ஏன்னா அதிகமாக செலவாகாமல் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி சரி சரி. அதனால் வந்து இது போட்டதுனால நம்ம கரண்ட்டை நம்பி இருக்குன்னு தேவையில்லை. எவ்வளோ மணி நேரம் இதில் மோட்ரு ஓடுதுங்க? மோட்ரு வந்து சூரியனை இதாக இருக்கும், வெளிச்சம் நல்லா தான். சூரியன் வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே வந்து மோட்ரு ஓடுங்க. மோட்ரு ஓடும். நல்ல வெயில் போட்டு குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரம் ஓடும்? அது வந்து குறைஞ்சபட்சம்னா எப்படினா 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி 5 மணி. அப்பா. ஆ சரி 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 சரி. இது செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்துச்சு மொத்தம்? இது வந்து மொத்தம்னா மொத்தம் 95,000 எல்லாம் ரெடி பண்ணி தரோம்னு சொன்னாங்க. சரி 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 சரி. போட்டு இப்போ 4-5 வருஷம் ஆக போகுது. 4-5 வருஷம் ஆச்சுங்களா? சரி, 4 வருஷம் ஆக போகுது. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதானே உங்களுக்கு? ஆ பரவாயில்லண்ணா. சரி சரி. இப்போ விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க, விவசாயம் முக்கியமாக என்னென்ன பண்ணுறீங்க? விவசாயம் வந்து முக்கியமாக வந்து நெல் சரி விவசாயம், அதுக்கடுத்து வந்து பருத்தி, சரி மிளகாய், சரி அப்புறம் வந்து எள்ளு ஒன்று பண்ணுவீங்க? எள்ளும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இது எந்த தாலுகாவில் வருதுங்க? சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா. இளையான்குடி தாலுகாவில் வருது. இளையான்குடி தாலுகாவில் முத்தூருங்கிற கிராமத்தை சகோதரர் அவங்க பிரபு அவங்கள வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம இந்த பவர் பிளான்ட்டை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 95,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லா விவசாயிகளும் இது மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா மின்சாரத்தை நம்பி நம்ம விவசாயம் நம்ம தண்ணி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, கண்டிப்பாக இந்த மாதிரி செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் விவசாயத்தை பண்ண முடியும். இது விவசாயத்தை ஊன்றி நேசிக்கிற உறவுகளால் தான் இதை பண்ண முடியும், சாதாரணம் எல்லாருக்கும் வந்துடாது. அதனால் சகோதரரை கண்டிப்பாக இந்த காணொலி எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இது இவர் மாதிரி நிறைய நம்ம கிராமங்களில் இளைஞர்கள் எழும்பி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த காணொலி வந்து நம்ம வெளியிடுறோம். தெரிஞ்சவங்க எல்லா பழக்கமான எல்லா உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் வீட்டில் வந்து நம்ம ஜூம் பண்ணி நம்ம இந்த மழைநீர் சேகரிப்பாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வீட்டோட அமைப்பை வந்து நம்ம இப்போ காட்டணும். ஸோ மழைநீர் சேகரிப்பை வந்து பண்ணியிருக்காங்க. அழகாக அந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு எண்டு கப்பு போட்டு ஸோ ஃபுல்லாகவே பைப்லை வந்து இதில் எடுத்து இதை கனெக்ஷன் கொடுத்து டீப்பு கொடுத்து அங்கே கொண்டு அவங்க வந்து கிணறு இதுக்கண்டு வந்து உருவாக்கி அவங்க கொண்டே சேமிச்சிருக்காங்க. இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படின்னு வந்துச்சு? இது எந்த பர்பஸ்க்காண்டி இதை பண்ணுங்க? தண்ணியான வேஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. தண்ணி மழை பெஞ்சுன்னா அது வேலை சும்மா வாய்க்கால் அது வேலை சும்மா தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓடிக்கிட்டு இருக்கும் வீட்டை சுற்றி சும்மா தான் கிடக்கும். சரி சரி. அதுக்காக என்ன பண்ணுன்னா இந்த கிணறு ஆல்ரெடி பழைய கிணறு. சரி, சும்மா தண்ணி வற்றி போச்சு சும்மா தானே கிடக்குன்னு விட்டு இப்போ நான் வந்து வெளிநாட்டுலேருந்து வந்துட்டு சரி தெரிஞ்சுட்டு சும்மா ஓசு கிடந்துச்சு. சரி சரி. அதை எடுத்து வந்து அப்படியே அதுக்கு வேஸ்ட்டாக போகணும் தண்ணி இதில் கனெக்ட் பண்ணி வந்துட்டு இங்கேயும் அந்த மேலே மாடியில் வர தண்ணி அந்த மாதிரி உள்ளே வரணும். மாடியிலேருந்து வர தண்ணியும் அதில் மாடியிலேருந்து வர தண்ணியும் அந்த பைப்புலேயே கனெக்ட் கொடுத்து அங்கே கொடுத்துருக்குறாங்க. உண்மையில் ரொம்ப இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவு வந்து இது வந்து அந்த போருக்கு உண்டானதானே இந்த ஓசெல்லாம் சும்மா தான் கிடஞ்சி. சரி, அதை எடுத்து தோணியாச்சு. இது வந்து பைப் இந்த பைப்பு வந்து சரி. அந்த இதுவும் போருக்கு அந்த பழைய சிட்டெல்லாம் கிடந்தது அப்படி கனெக்ட் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய செலவு இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட மக்கள் ஏழ்மையான இருக்கக்கூட மக்கள் கூட நினச்சா கூட இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. உண்மையிலே இந்த விஷயத்தை வந்து பாராட்டணும். சகோதரர் பிரபு அவங்கள பார்த்து இந்த நம்முடைய சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி முறையை கையாண்டோம்னா
நம்மளுடைய வந்து சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேவ் பண்ணிடலாம். ஸோ இது நல்ல ஒரு அருமையான ஒரு முன்மாதிரியாக நம்முடைய சகோதரர் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நம்முடைய சேனல் சார்பாக ஒரு பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சொன்னோம்.